Oh my god. Ah. Oh my god. இது வந்து இந்த முட்டைய பாத்தீங்கன்னா கலக்கி அந்த இருக்கு தெரியுமா முட்டை அத அப்படியே போட்டு அதுக்கு அப்புறம் உள்ள ஒரு பரோட்டாவலாம் வச்சு செஞ்சாங்க. பார்த்தோம். If you look at Madurai பக்கத்துல Melur அப்படிங்கற ஒரு பிளேஸ்ல இருக்கும். இங்க கூரக்கடை அப்படிங்கற ஒரு பிளேஸ் வந்து மேலூர்ல இருக்குது. and இங்க வந்து இப்ப நம்ம சாப்பிட வந்திருக்கோம். இந்த பிளேஸ்ல நான் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்தேன். வந்துட்டு ஷூட் பண்றதுக்காக தான் வந்தோம் நாங்க. நாங்க வரக்கிறது லேட் ஆயிருச்சு. ஒரு 4 மணி கிட்ட ஆயிருச்சு. and எல்லாமே ஆல்மோஸ்ட் காலி. இருந்ததே சாப்பிட்டு போனோம். சத்தியமா சொல்றேன். அந்த ஃபுட்ட சாப்பிட்டுட்டு I was mind blown. I was like, "நாடா இவ்ளோ டேஸ்டா இருக்குது. இது கண்டிப்பா நம்ம காமிச்சே ஆகணும்" அப்படினு சொல்லிட்டு என் மைண்ட்ல இருந்துச்சு. நான் வந்து சிவகாசியில ஷூட், மதுரையில ஷூட் அப்படி சொல்லிட்டு இருந்துட்டு நான் இன்னைக்கு கிளம்பணும் ஊருக்கு. சோ ஊருக்கு கிளம்பறதுக்கு கண்டிப்பா நான் இந்த பிளேஸ்ல வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டு தான் போணும் அப்படினு சொல்லிட்டு விடாப்புடியா வந்திருக்கேன். சோ உள்ள போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்றேன் இந்த கூரக்கடையில. I am excited because of the food here. வாங்க பார்க்கலாம் உள்ள. ரொம்ப வெயிலா இருக்கு வெளியில இங்க. அதனால அந்த கண்ணாடி உள்ள போய் கழட்டிடுவேன். So guys, நம்ம உள்ள வந்து இப்ப சாப்பிறதுக்கு முன்னாடி ஃபுட்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குது. நம்ம இங்க இருக்கவங்க கிட்ட வந்து இந்த பிளேஸ் பத்தி கேக்கலாம். அண்ணே சொல்லுங்க சார். பேர் என்ன? என் பேர் சம்சுதீன். சம்சுதீன். ஆமாங்க சார். சரிண்ணே. இந்த பிளேஸ் அதாவது இந்த கூரக்கடை அப்படின்றது வந்து எப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க? 20 வருஷம் ஆச்சு சார். 20 வருஷம். ஆமா. மேலூர்ல தான் இருக்குது. ஆமா சார். சரி. இங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒருட்டி சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் இங்க வந்து சாப்பிடுறாங்கன்றத நான் கேள்விப்பட்டேன். பார்த்தேன் கூட. கண்டிப்பா சார். சோ எப்படி அந்த டேஸ்ட் வந்து வருது? அதாவது வந்து தரத்தை உயர்த்தி இருக்கோம். வருமானத்தை கம்மி ஆக்கி இருக்கோம். ஓ அப்படிங்க. இதுதான் எங்களோட இது. உங்களுக்கு வந்து பேரோட காசோட உங்களுக்கு வந்து மக்களுடைய அன்புதான் எங்களுக்கு தேவைக்காக அது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஆமாங்க சார். சரி 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 இது இது வந்து இப்போ இங்கே இருக்க இந்த டேஸ்ட்லாம் எப்படி யார் வந்து செய்கிற அந்த டேஸ்ட் இது இது வந்து முதலாளியே செஞ்சுருவார். அப்படிங்களா? கடை முதலாளியே அது வந்து செஞ்சு கொடுத்துருவாரு. அவருக்கு வந்து எப்படின்னா எல்லா பொருளும் வந்து தரத்தில் தான் பார்ப்பாரு. அதை அவரை வந்து விலையை பார்க்க மாட்டேங்கிறாரு. தரந்தே அவருக்கு மெயின். இப்போ தரத்தில் பார்க்குறதுனால தான் எல்லாமே டேஸ்ட். ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது நீங்கள் வந்து பேசிக்காகவே இந்த ஊர் தான் மேலூர்? மேலூர் தான். மேலூர் தான் நாங்கள். சரி என்ன டைம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க? எப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க? சார் 9 o'clock காலையில் ஓப்பன் பண்ணுவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அதாவது வந்து ஒரு 10 மணிக்கு மேலே வந்தால் கொஞ்சம் நீட்டாக சாப்பிட்டு கொடுக்கலாம். இப்போ நான் அப்போ தான் 9 மணிலேருந்து கிடைக்கும். காலையில் பரோட்டாலேருந்து குஸ்காலேருந்து தயிர் சாதம் காடை சிக்கனு காலையிலே கிடச்சிரும். ஒரு 10-11 மணிக்கெலாம் நமக்கு இதாக ரெடி ஆகிடும். ஓகே. அப்போ அப்போ நைட் எப்போ க்ளோஸ் பண்ணுவோம்? நைட்டு வந்து 10 மணி 10:30 மணி ஆகிடும் சார். நைட்டுக்கும் இருக்கும் சார். நைட்டுக்கு வந்து நமக்கு வந்து அது மேக்ஸிமம் பார்த்தோம்னா கஸ்டமர்கள் வந்து அவங்களோட இதுக்காக நம்ம 10-10:30 மணி வச்சுருப்போம். இல்லைன்னா 10 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். கஸ்டமர்களுக்காக நம்ம ஒரு 10:30 மணி வரை கட் பண்ணிடுவோம் சார். சரி 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 இந்த இது முட்டை குஸ்கா பற்றி பேசுகிறேன் சார். எப்படி வந்துச்சு முட்டை குஸ்கா? அது முட்டை குஸ்காங்கிற நம்மளா டேஸ்ட்டு கொடுக்குறது தான் சார். கஸ்டமர்கிட்ட வந்து நாங்களே இது பண்ணி நம்மளே செஞ்சு கொடுக்குறது. கஸ்டமருக்கு என்ன விருப்பமோ நம்மளோட விருப்பத்தை நம்ம இது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி இதுல போய் இருக்கு சார். சூப்பர். சோ இப்போ போய் சாப்பிட போறோம். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிங்க சார். சாப்பிட்டு வந்து சொல்றேன். சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி. ஓகே சார். சோ गाइस நம்ம வந்து இப்போ இங்க உட்கார்ந்தாச்சு. நிறைய டிஷஸ் வந்திருக்குது. அண்ணா சொல்லுங்க இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. முட்டை குஸ்கா. முட்டை குஸ்கா. பெப்பர் சிக்கன் போட்டு. பெப்பர் சிக்கன். இது மூளை ஃப்ரை பண்ணிருக்கேன். மூளை ஃப்ரை. இது வந்து கலக்கி வந்து அப்படியே கட்லெட் மாதிரி போட்டு வச்சிருக்கு. இது பரோட்டால வந்து லாப்பா மாதிரி புது டிசைன் போட்டு. சரி. இது ஆனியன் போட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிருக்கேன். ஆனியன் போட்டு சிக்கன். அது வந்து முட்டை போட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிருக்கேன். அது வந்து காடை ஃப்ரை சார். சரிங்க. थैंक यू. சோ गाइस ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூடா இருக்குது. இது வந்து கலக்கிவே எட கேக் மாதிரி போட்டு தந்திருக்கேன் அப்படி சொல்லி சொல்றாங்க. சோ திஸ் இஸ் தட் கலக்கி. நல்லா சுட 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 இருக்குது. ஆஹா ஆஹா கலக்கி வந்து ஏன் ஒரு சூப்பராகனா இவங்க யூஸ் பண்ணுற அந்த அவங்க வந்து ரெண்டு வகையான ஒரு சால்னா வந்து அவரை போட்டு அவங்க வந்து செய்கிறாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க அந்த முட்டையோடு சேரும்போது. ஏன்னா அவங்களோட சால்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அன்றைக்கி சாப்பிட்டேன் அந்த டேஸ்ட்டு இந்த கலக்கியில் அப்படியே வருது. பசிரே உட்காந்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது முடிச்சிருவீங்க நீங்கள் அந்தளவுக்கு இருக்குது இந்த கலக்கி. பட் நிறையா சாப்பிட வேண்டியது இருக்குது. சாப்பிட்லாம் வாங்க. ஸோ சாப்பிட்ற மாதிரி போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வித் ஆனியன் இது வந்து ஒரு டிஷ்ஷுங்க. ஸோ ஃபுல்லாக வந்து சிக்கனை ஃபுல்லாக பிச்சு போட்டு நன்றி சிக்கனை ஃபுல்லாக பிச்சு போட்டு அவங்க வந்து ஆனியனில் வந்து செஞ்சுருக்காங்க. ஓ எஸ் ஒரு இதில் பரோட்டா மட்டும் கொடுத்துருங்க. யா எஸ் திஸ் இஸ் இட். இதில் எப்படி இருக்குது பாருங்க இந்த இது இது இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அதை தாளிச்சிருக்காங்க. லெட்ஸ் ஈட் இட் வித் சிக்கன். Oh my god. Oh my god. இந்த ஆனியன் வந்து அதில் ஃப்ரையாக இருக்கிறது சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. அதில் என்ன சொல்கிறது எதோ பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட ஒரு சிக்கன் சாப்பிட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இது. இந்த சிக்கன் வந்து ஆல்ரெடி வந்து இன்னொரு குழம்புலேருந்து எடுத்து அதை பிச்சு போட்டு செஞ்சுருக்காங்க. வி கேன் see that. நான் ஆல்ரெடி வந்து அது குக் ஆகிருக்கு. இது வந்து லைட்டாக அதை பரட்டிருக்காங்க பர்ஃபெக்டாக. அந்த ஆனியன் வந்து ஒரு இதாக இருக்குது. பாவ் இன்னொரு மேட்டர்னால் வந்து இங்கே வந்து தயிர் சோறு வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுவும் சீக்கிரமாக காலியாக போயிடும். அந்த அளவுக்கு வந்து இங்கே நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அதை தட் இஸ் தேர் ஆக்சுவலி என்னோடய ஃபேவரட். யா திஸ் மேட்டர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை குஸ்கா. அன்றைக்கி நான் இதை சாப்பிட்டுட்டு மைண்ட் ப்ளோன். இப்போ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஆல்ரெடி இவங்ககிட்ட குஸ்கா இருக்குது. அந்த குஸ்காவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்கு போட்டு அந்த அந்த சால்னா போட்டு எல்லாத்தையுமே அவங்க செய்கிறாங்க. ஸோ இந்த குஸ்கா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு வச்சுருக்காங்க. அண்ட் நமக்கு இது மாதிரி முட்டை குஸ்கான்னு சொல்லும்போது இவங்க இந்த மாதிரி செஞ்சு தராங்க. ஐயோ எவ்வளோ சாப்பிட்டு தெரியுமாங்க. லைக் சீரியஸ்லி செம சாஃப்டாக இருக்குது. இதுதான் வந்து எனக்கு திருப்பி நீ கண்டிப்பாக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி தூண்டின ஒரு விஷயமே இதுதான். அதே மேட்ரு செம சாஃப்டாக ஸ்மூத்தாக போகுது. அண்ட் இவங்க வந்து ஜீரக சம்பாவில் செஞ்ச அந்த ஒரு பிரியாணி வந்து வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அந்த அந்த குஸ்காவை எடுத்து அவங்க அதில் அந்த சால்னா அந்த முட்டையை போட்டு கொடுக்குறாங்க. அந்த சால்னாவோட டேஸ்ட்டு சும்மா ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. அதை இதில் கலக்கும்போது ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு டேஸ்ட் கிடைக்குது. அதில் முட்டையோட சேர்த்து வேறு கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக இருக்குது இந்த வாட்டி. பட் கருவேப்பிலை மைனஸ் பண்ணிட்டோம்னா பெஸ்ட்டு முட்டை குஸ்கான்னு சொன்னால் இதுதான் ஃபஸ்ட்டு முட்டை குஸ்கா சாப்பிட்றோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ரைஸ் டிஷ்ஷஸ் நான் வந்து மதுரையிலே சாப்பிட்டதில்லையே. மதுரை பக்கம் சாப்பிட்டதில்லையே. பெட்டர் தான் நிறையா பிரியாணி. வா இது ஒன்று வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருலாங்க. மஸ்ட்டு 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 ட்ரை. அண்ட் சிக்கனு பெப்பர் போட்டு எப்படி கலருது பாருங்கள். எடுக்கும் போதே அப்படியே பிஞ்சிருச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான். அந்த அளவுக்கு வந்து குக் ஆகிருக்குது வெந்திருக்கு. யா லெட்ஸ் ஈட் இட். Oh my god. மதுரையில் சும்மாவே சாப்பாடு நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குதுங்க. நான் சும்மா சொன்னுன்றக்கா சொல்லியிருக்கேன். லைக் லெஜிட்டாக நான் இங்கே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹூவர் குக்ஸ் ஹியர். யார் இங்கே குக் பண்ணுறாங்கன்றது இருக்குதுல்ல அவங்க தான் ஹீரோ. லைக் ஓவா பிரெயின். ஸோ பிரெயின் வந்து அவங்க வந்து பெப்பர் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பிரெயின். குட். கொஞ்சம் திக்கு திக்காக இருக்குது. கொஞ்சம் கவுச்சி அதிகமாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் குக்காக இருக்கலாமோன்னு தோணுது. பட் யா இந்த வேலை குக்கானாலே போதும் தான். யா திஸ் இஸ் ஃபைன். இட்ஸ் குட். வேணும் சொல்லுங்க. நான் இது கொஞ்சம் வாயில போட்டுக்கிறேன். இது காடை காடை ஃப்ரை. செல்சியஸ் காடை காடை மசாலா Wow. Aha. Masala vera level masala. Chicken in the vengayam irukku idhe mari irukku na solla maten but adhe mari dhaan almost pannirukanga romba armaiya irukku idhula ivlo karupula pottaanga nu therilla idu vende indha muttaiya pathina oru kalakki andha irukku theruma muttaiya adha apdi potu adukapra ulla oru parotta la vechi senjaanga paathom. So, the parotta, mutta, ellam kalandhu. This is how it is. Dude, look at this. Evlo alaga irukku parunga. Oh, yes. Good. Or mari subtle-a irukka mari irukku, but then thakittu. And mari or matter idu. And inge vandu pathina vandu indha or thakali indha or ooga mari or vekkiranga. Idu vandu must-a vechiruvanga vandha one. Edha parotta vaangringa illa rice vaangringa. Sodu saapradhukku ஒரு தக்காளி சட்னி வீட்ல செய்வாங்க தெரியுமா அதே நல்லா வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடா செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குதுல. எஸ் ஐ திங்க் இது பெப்பர் chicken. இது வந்து நல்லா அந்த அந்த ஆனியன் வந்து ரொம்ப கம்மியா தெரியுது. நல்லா இதுவாயிச்சு இல்ல. பாருங்களேன். முட்டை போட்டுருக்காங்க. அதான் முட்டை chicken இது. சாரி, முட்டையும் chicken சேர்ந்தது. நைஸ் மேன். முட்டை chicken வேற லெவல்ல இருக்குது. ஆஹா. Taram, tair sore, ah, ini meyana wo tair sore tarik ciput orang kan, nalar ke? Kilo ni je, tair sore sara sabder kan malar kan? Ada tu anda bati na, parotta, yes. In the parotta park, every day so this is the parotta. One parotta size. This is that. Yeah. Okay, but the parotta la enna pannalana salna oothikana. Appo dhaan vande andha oru taste nalla theriyum. So ivungaloda andha tastiest salna. Konja late oradum. அதுக்குள்ள ஒரே ஒரு வாய் இதுக்கு போயிடலாம். இது மட்டும் வாங்கிட்டீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்டுங்க நீங்க. அந்த சுட சுட அப்படியே லைக் கையை வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சூடு இருக்கும். அப்படியே எடுத்து வாயில போட்டோம்னா ஒரு சூடு வரும். அப்படியே அதோட சாப்பிடுங்க. You will never be disappointed. Yes. Biggest disappointment in the கருவேப்பிலை தான். ம்ம். Here you go. So supra urna parotta. Let's eat it. Well, parotta ke mein salna romba important. Ane salna bare level salna. Aha. Thenga paal adha sendu romba va samma taste a irukku. Nalla vandu chicken iyo mutton iyo potu nalla vandu oora vechirukanga. Adhoda taste ellame vandu salna la irangi irukku. And அது வந்து அந்த பரோட்டா ஊத்தும்போது அந்த பரோட்டால இறங்குது அது அப்படியே ஊறி சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்குங்க மஸ்ட் ட்ரை பரோட்டா சால்னா எஸ் தரமா இருக்கு எனக்கு முன்னாடி ஒருத்தர் முன்னோர் அவருக்கு வந்து நான் அதாவது 23 years நம்மளுடைய கடை நேமே இல்லாமல் கடை ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் மக்களுடைய ஒரு ஆர்வம் வந்து எங்களை வந்து மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணுது. சூப்பர். ஓகே, மக்கள் திருப்பி திருப்பி வர காரணம் என்னன்னா வந்து உங்களோட சுவையும் அந்த ஒரு அதுதான் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. சூப்பர் சூப்பர் நைஸ். So guys, இப்போ வந்து உள்ள சாப்பிட்டாச்சு. வேற லெவல் ஒரு பிளேஸ் நான் சொன்ன மாதிரி. ஆனா அன்னைக்கு நான் சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. மேபி நான் வந்து 4 o'clock வந்ததனால வந்து அந்த குஸ்கா நல்லா ஊறி ஒரு டேஸ்ட் நான் வந்து சூப்பரா ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. நான் நல்லா இல்லன்னு சொல்லவே இல்ல. பட் அன்னைக்கு அந்த ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் வந்து ஈவினிங் 4 மணிக்கு சாப்பிட்ட டேஸ்ட் இன்னைக்கு லைட்டா குறையுது. பட் தென் அந்த சால்னா அந்த chicken or chicken சாப்பிட்டேன். அதுல இருக்கிற அந்த ஆனியன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன். must try if you come by Melur. நீங்க மதுரைக்கு போறீங்கன்னா சென்னையில இருந்து மதுரைக்கு முன்னாடியே ரைட் சைடில் வரும் உங்களுக்கு இந்த பிளேஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன் உங்களுக்கு கூரக்கடை மேலூர்னு போட்டாலே உங்களுக்கு இந்த பிளேஸ் வருது. மைதீன் அவர் தான் வச்சுருக்காங்க. நம்ம ஒருத்தவங்க பேசினா தெரியுமா, அவர் தான் வந்து இந்த பிளேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இஸ் குக்கிங் ரியலி வெல். அவரோட சால்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. என் வெயில் வந்து மண்டையை பொழந்துக்கிட்டு இருக்குது. அதனால லைட்டாக கடுப்பாக இருக்குது. பட் தென் இந்த ஃபுட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிளேஸ் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பிளேஸ் எவ்வளோ பிடிக்கும், இல்லை இங்கே என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். I'll see you guys tomorrow in another video. Till then, bye-bye.